பேரவை தலைவர் நம்மளே இருக்காங்க அவங்க கிட்ட 104வது பிறந்தநாளை முன்னிட்டு கருத்துக்களை கேப்போம் வாங்க வணக்கம் 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 அதாவது அம்மா இருக்கதோட அம்மா எடப்படியும் ஓபிஎஸும் நல்ல மாதிரியே செயல்பட்டு வராங்க 2500 ரூபா ஒரு கார்டு கொடுத்தது வந்து பெரிய விஷயம் உலகத்துல எந்த விஷயத்தை நம்ம அரசு செஞ்சுட்டு இருக்கு அடுத்த எலெக்ஷனுக்கு அடுத்த பொங்கலுக்கு வந்து 5000 ரூபா அப்படின்னு நாங்க சொல்லி விளம்பரம் பண்ணிட்டோம் உலகத்துல எந்த முதலமைச்சரும் கொடுக்கல இந்தியாவில இல்ல உலகத்திலே எந்த பலனும் இந்த 2500 ரூபா கொடுக்காத விஷயம் வந்து நம்ம முதலமைச்சர் கொடுத்துருக்காங்க ரொம்ப விடுவோம் அடுத்த எலெக்ஷனுக்கு வந்து 5000 ரூபா அப்படின்னு சொல்லி நாங்க சொல்லி நாங்க ஓட்டு கட்டிடுவோம் கட்டலாம் அதை பத்தி நம்ம அரசுக்கும் நம்ம கட்சிக்காரர்களுக்கும் ரொம்ப நன்றி நாங்க தெரியும் இந்த இந்த கட்சியை தொடங்கினவர் எம்ஜிஆர் ஐயா அவங்கள பத்தி அவங்களோட பிறந்தநாள் வருது அவங்கள கூட அவங்க பிறந்த நாளைக்கு வந்து அங்க எப்போதும் செஞ்சிருக்கோம் நாங்க வந்து எப்போதும் ரெடியா கட்டுவோம் எல்லாம் செய்வோம் எல்லா பிறந்த நாளும் நாங்க விழாவெல்லாம் கொண்டுகிட்டு தான் கொண்டாடிட்டு தான் இருக்கோம் அதை பத்தி ஒன்றும் பிரச்சனை இல்லை தலைவர் அம்மா பிறந்த நாளைக்கும் கொண்டாடுதோம் அன்னதானம் கொடுப்போம் தலைவர் பிறந்த நாளைக்கும் அன்னதானம் கொடுப்போம் நாங்க கொண்டாடுறோம் ஆனா வந்து இதுவரைக்கும் உலகத்திலே எந்த முதலமைச்சரும் செய்யாத நம்ம எடப்பாடியும் ஓபிஎஸும் இப்ப செஞ்சுட்டு வராங்க அது வந்து ரொம்ப பெரிய சாதனை உலகத்துல எந்த முதலமைச்சருமே வந்து 2500 ரூபா பெரிய விஷயம் இது வந்து அதை செய்யாத உலகத்துல எந்த முதலமைச்சரும் செய்யல நம்ம அரசு செஞ்சுட்டு வருது அது ரொம்ப நன்றி பிறந்த நாளே நாங்கள் ரொம்ப நாளாகவே கொண்டாடிட்டு இருக்கோம் அவர் மறைவில் இருந்து இன்றைய தேதி வரைக்கும் அவர் இறந்த நாளும் சரி அவர் நினைவு நாளும் சரி அதே மாதிரி அம்மா பிறந்த நாளும் சரி அம்மா நினைவு நாளும் சரி இதை நாங்கள் பழையப்பேட்டையை பொறுத்த வரைக்கும் அம்பலவாடை பொறுத்த வரைக்கும் நாங்கள் எல்லாருமே ஒருங்கிணைத்து ஒன்றா நின்று நாங்கள் நல்லா செயல்படுறோம் நாளைக்கு கூட பாருங்கள் நாங்கள் நல்லா சீக்கிரம் கட்டியாக தலைவர் பணம் வச்சு நல்லா ஜமா பண்ணிடுவோம் மேற்கொண்டும் எங்களுக்கு எங்கள் மாவட்ட சிலை மாவட்ட சிலர் வந்து எங்களுக்கு நல்ல ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க கலெக்டராக வந்து எங்களுக்கு நல்ல ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க அவங்க எல்லா கோரிக்கை வச்சாலும் அதை செய்து கொடுத்தாங்க அவருக்கு கை காசை போட்டு கூட ஒரு கல்யாணம் ஒரு ஒரு விபத்து இந்த மாதிரி சில காரியங்களுக்கு நம்பி சொன்னால் உடனே என்ன செய்யணும்னு தான் கேட்டேன் என்ன பார்த்து செய்யுங்கன்னு கஷ்டப்பட்டவன் அப்படின்னு சொன்னால் அதுக்கு அவரால் முடிஞ்ச அளவுக்கு பண்ணுவார் இப்பவும் பண்ணிக்கிட்டு இருக்காரு நாளையும் பண்ணுவார் நன்றி பாதிப்புன்னா அவரே ஒரு விவசாயி இப்ப நானே ஒரு விவசாயி சரிங்களா அப்படி இருக்கும்போது விவசாயத்துக்கு நல்ல முன்னுரிமை கொடுத்தாரு எந்த பாகுபாடுனாலும் நேரடியாக வந்து ஓடி வந்து குரல் கொடுத்த உடனே ஓடி வந்து அந்த ஏரியாவில் போய் பார்த்து வயலுக்குள்ள இறங்கி நாத்து நாத்த குடி பார்த்து எந்த முதலமைச்சரும் இது நம்ம முதலமைச்சு பண்ணல அந்த அளவுக்கு பண்ணுவார் பண்ணாது அவர் பண்ணி இவர் அந்த அளவுக்கு விவசாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தாப்ல அதனால அவரை எல்லா மக்களுமே வரவேற்க எல்லா மக்களும் இருக்கும் போது பண்ணாரு அவர் பண்ணி பண்ணுவார் நிரந்தரமான அவர்களும் நல்ல ஒத்துழைப்பு கொடுத்தார் அவர் நல்ல ஒத்துழைப்பு தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன பண்ணணும் என்ன செய்யணும் செய்யணும் அப்படிங்கிற முன்னுரிமையா எடுத்து முழுசா நின்று செய்யறாங்க அடுத்ததாக மாநில பேச்சாளர் தீப்பொறி முருகேசன் அதாவது இந்த கழகத்தோட தூணு அப்படின்னு சொல்ற அளவுக்கு இவங்க அந்த அளவுக்கு பேச்சு திறமை உள்ள ஒரு மனிதர் அவர்கிட்ட நம்ம எம்ஜிஆர் பிறந்த நாளை முன்னிட்டு கருத்துக்களை கேட்போம் வாங்க வணக்கம் தினத்தரணி தொலைக்காட்சி நிருபர்களுக்கும் அதனுடைய ஆதரவாளர்களுக்கும் இதை பார்த்து கொண்டிருக்கும் எங்களுடைய முதல்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் நீங்கள் எங்களோடு கலந்து பேட்டி எடுப்பதிலே நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம் புரட்சித் தலைவரை பற்றி கேட்கிறீர்கள் நான் 1980 புரட்சித் தலைவர் எம்ஜிஆரோடு அதிமுகவில் இணைந்தேன் வாகடி முனையில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் புரட்சித் தலைவரை சந்தித்து அப்பொழுது நான் முன்னாள் ஜனதா கட்சியிடையே இருந்த காரணத்தால் அதிலிருந்து விலகி அப்பொழுது அதிமுக ஆட்சியை கலைத்ததை கண்டித்து புரட்சித் தலைவர் தலைமையிலே நான் அதிமுகவில் இணைந்தேன் இன்றைக்கு வரை புரட்சித் தலைவரின் புகழை தமிழ்நாடு முழுக்க நான் போகாத இடம் கிடையாது போய்கொண்டிருக்கிறேன்
இப்போ 104வது புரட்சித் தலைவர் பிறந்த நாள் விழாவை தமிழகம் மட்டுமல்ல உலகம் முழுவதும் இருக்கிற ரசிகர்கள் தமிழர்கள் அண்ணா திமுக தொண்டர்கள் மிக சிறப்பான முறையில் கொண்டாடிக்கொண்டிருக்கிறார்கள். கொண்டாட வேண்டும் என்று மரியாதைக்குரிய முதலமைச்சர் எடப்பாடியாரும் மரியாதைக்குரிய துணை முதலமைச்சர் பன்னீர்செல்வம் அவர்களும் சிறப்பான அறிக்கை விட்டதன் பேரில் இன்றைக்கு சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். நான் குடியிருக்கிற ஊர் பழைய பேட்டை திருநெல்வேலி இருக்கிற 50வது வார்டு. இங்கேயும் நாங்கள் மிக சிறப்பான முறையிலே எங்கள் வட்ட செயலாளர் செல்வராஜ் தலைமையில் மற்ற உறுப்பினர்கள் அனைவரும் சேர்த்து மிக சிறப்பான முறையிலே அந்த பிறந்த நாள் விழாவை கொண்டாடி ஏழை எளிய மக்களுக்கு நலத்து பகுதிகளை வழங்கி புரட்சித் தலைவரை நினைவு கூறுகிற வகையில் அந்த தலைவரை மறக்கவே முடியாது. அவரை போல ஒரு தலைவரை இனிமேல் உலகத்தில் தோன்றவும் முடியாது, போட்டியிருக்க வாய்ப்பும் இல்லை. அவர் ஏழைகளுக்காகவே வாழ்ந்தவர். வறுமையிலே புலந்து பசியிலே வாடி பட்டினியாய் கிடந்து அவர் முயற்சியாலே திரைப்படத்துறையிலே ஒரு மிகப்பெரிய இடத்தை பிடித்து அந்த திரைப்படத்துறையிலே மூலம் வருகிற வருமானத்தை ஏழை எளிய மக்களுக்கு அள்ளி வீசி தெரியாமல் யாருக்கும் தெரியாத பல்வேறு உதவிகளை புரட்சித் தலைவர் MGR அவர்கள் செய்திருக்கிறார்கள். ஒரே ஒரு உதாரணத்தை இந்த இடத்தில் நான் சொல்ல வேண்டும், அதை சொல்லாமல் இருந்தால் அது தவறாக முடியும். ஒருவேளை முதல்வராக புரட்சித் தலைவர் இருந்த நேரத்தில் ராமபுரம் தோட்டத்திலே அன்றைய மாவட்ட செயலாளர் எங்களது மாவட்ட செயலாளர் இன்றைக்கு அமைப்பு செயலாளர் இருக்கிறார் கருப்புசாமி பாண்டியன் அவர்களோடு ராமபுரம் தோட்டத்துக்கு போயிருந்தோம். அப்படி ராமபுரம் தோட்டத்திலே போய்விட்டு புரட்சித் தலைவரிடம் சந்தித்து அவரிடம் பேசிவிட்டு அவர் என் பின்னாலே வாருங்கள் என்று சொல்லி வர சொல்லிட்டு தலைவருக்காக முன்னாலே செல்கிறது. சென்ற பொழுது அப்பொழுதெல்லாம் ரோடு இவ்வளவு விஸ்தாரமான ரோடு கிடையாது. அவர் வருகிற வழியில் ஒரு ஆற்றுப்பாலம் உண்டு. அந்த பாலத்தின் வருகிற பொழுது தலைவருடைய கார் பஞ்சர் ஆகிவிட்டது. அப்பொழுது அம்பாசிடர் கார் போர் கமிஷனர் பஞ்சர் ஆகிவிட்டவுடன் டிரைவர் இறங்கி டயரை கலட்டி கொண்டிருந்தார். நாங்களெல்லாம் பின்னாலே இருக்கிறோம். அப்பொழுது எதிர்த்து திசையில் இந்த மாதிரி திசையில் இருக்கிற ஒரு சாதாரண ஊழியர் ஆகா தலைவர் கார் அல்லவா நிற்கிறது என்று ஓடி வந்தார். ஓடி வந்து அந்த டிரைவரோடு ஹெல்ப் பண்ணி அந்த டயரை கலட்டி மாட்டி தலைவரை பார்த்து வணக்கம் சொல்லிவிட்டு அவர் செல்லுகிற பொழுது தலைவர் அவரை கூப்பிட்டார். அப்போது நாங்கள் பக்கத்தில் இருந்து பார்த்து கொண்டே இருக்கிறோம். அப்போ நீ என்னப்பா செய்றீங்க என்ன செய்றீங்க சொல்லி அப்படின்னு கேட்டேன். நான் சைக்கிளோட வச்சுருக்கேன், தலைவர் கார் பஞ்சர்னு ஓடி வந்து பார்த்தேன், ஹெல்ப் பண்ணேன் அப்படின்ன உடனே சரி சந்தோஷம் ரொம்ப நன்றி என்று அந்த பையனுக்கு நன்றி சொல்லிவிட்டு கோட்டைக்கு சென்றுவிட்டேன். கோட்டைக்கு சென்றவுடன் முதல் வேலையாக அவர் உதவியாளரை அழைத்து அந்த டயருக்கு பஞ்சர் ஒட்டுவதற்கு ஒரு உதவி செய்த அந்த கடைக்கு சென்று அவரை விசாரித்து 12 சைக்கிள் நாளை காலை அங்கு இருக்க வேண்டும். இது யாருக்கும் தெரியாத சம்பவம், உலக மக்களுக்கு கூட பல பேருக்கு தெரியாது, எங்களுக்கு நேரடியாக பார்த்துச்சு. அப்பொழுது மறுநாள் காலையிலே 12 ஹெர்குலிஸ் சைக்கிள் போய் அந்த கடையில் நிற்கிறது. அப்போ அந்த பையன் கேட்டிருக்க அந்த கடைக்கார பையன், ஏன் யாரு நான் ஒத்துழை சூழலே எப்படி இந்த சைக்கிள் வந்தது ஐயா, உங்களுக்கு முதலமைச்சர் MGR அனுப்பியிருக்காங்க, நீங்கள் நேற்று உதவி பண்ணதுக்காக அவர் இதை சொல் கொடுத்துருக்காரு சொன்ன உடனே அவர் அப்படியே புல்லரித்து போய் மெய்மறந்து நின்றுருக்கிறார். என்ன செஞ்சுருக்காரு அன்றைக்கி ராத்திரியே அந்த சைக்கிளில் முழுவதும் பின்னாலே இப்போ நான்லாம் சைக்கிளை வச்சுருந்தேன் ஏன் பெறப்பட்டிருப்பேன், இவர் சைக்கிள் கடை வச்சுருந்தா இவர் பெறப்பட்டிருப்பார். அவர் அந்த 12 சைக்கிள்லையும் MGR எழுதி வைத்து காலையில் MGR வருகிற வழியில் அந்த சைக்கிளை பூரா அந்த கடைக்குள்ள நிறுத்தி தலைவர் வருகிற போது கைகூப்பி கும்பிட்ட பொழுது தலைவர் கண்ணாடி இறக்கி என்ன என்றார், ஐயா நீங்கள் கொடுத்த சைக்கிள் என் பேர் எதுக்கு எழுதியிருக்கேன், ஓன் பேர் எழுதின வேண்டியதான், வள்ளல் கொடுத்த பேரை தான் நான் எழுத முடியும், அப்படி இல்லைன்னா உங்கள் பேர் எழுதுனாலும் எனக்கு அந்த சைக்கிள் வேண்டாம் என்ற ஒன்று சிரித்து கொண்டே அவரை கீழே இறங்கி கட்டி கொடுத்து சென்ற அந்த வரலாறெல்லாம் இன்றைக்கு நாங்கள் நினைவு கொள்கிறோம். அதேபோல் தான் படிக்க முடியவில்லை, இளமையிலே படிக்க ஆசைப்பட்டார் படிக்க முடியவில்லை, தாய் ஒருவேளை சோற்றுக்கு வழி இல்லாமல் கஷ்டப்பட்டார். அப்படி இருந்த MGR வருங்காலத்திலே மிகப்பெரிய இடத்துக்கு வந்தார். யாருமே எதிர்பாராத அளவுக்கு கூளை பெற்ற போதுதான் எல்லா குழந்தைகளும் படிக்க வேண்டும், எல்லோரும் நலமோடு இருக்க வேண்டும் என்று பசி என்றே மனிதனுக்கு வரக்கூடாது என்கிற அந்த உயரிய திட்டத்தை சத்துணவு திட்டத்தின் மூலம் கொண்டு வந்த ஒரு மிகப்பெரிய மகான் புரட்சித் தலைவர் MGR. இன்றைக்கு வரை அந்த தலைவரை எவரும் குறை சொல்லவே முடியாது. எப்பேற்பட்ட தலைவராக இருந்தாலும் MGRை குறை சொல்வதற்கு யாருக்கும் எந்த அருகதையும் இல்லை, தகுதியும் இல்லை, அந்த தவறை அவரை செய்யவும் இல்லை. ஆகவே போலுக்காக அவர் வாழவில்லை,
நாட்டுக்காக வாழ்ந்தார், நல்லவற்றை செய்தார். அவர் உருவாக்கி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு பல்வேறு பிளவுகளை சந்தித்தா போது கூட இன்றைக்கும் ஆளுங்கட்சியிலே அவர் விதமான வளர்ச்சியோடு இருந்தது. இன்றைக்கு யாரெல்லாமோ என்னவெல்லாமோ சொல்கிறார்கள், அதெல்லாம் இந்த எதிர்காலத்தில் ஏற்படுறார்கள். வெற்றியார் என்ற சக்தியும் அவரால் உருவாக்கப்பட்ட புரட்சிகளில் அம்மா என்ற சக்தியும் அந்த ஆத்மா இருக்கிற வரை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற இயக்கம் இந்த நாட்டிலே வேரூன்றி நிற்கும். எதிர்காலத்திலேயும் வரக்கூடிய தேர்தலிலே அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தலைமையிலும் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் தலைமையிலும் மிக சிறப்பான ஒரு அரசை இந்த மக்களுக்கு நிச்சயமாக தருவோம். யாருமே எதிர்பாராத அளவுக்கு புரட்சி தலைவி அம்மா காலத்திலே கூட பொங்கலுக்கு பரிசு 100 ரூபாய் கொடுத்தார் முதல் முதலாக. அதை கேள்வி பேசினார்கள், பின்னர் பேசினார்கள். ஆனால் இன்றைக்கு எடப்பாடியார் அவர்கள் போன ஆண்டு 1000 தந்தார், இந்த ஆண்டு 2500 ரூபாயை அள்ளி கொடுத்தார். மக்கள் அப்படியே மகிழ்ச்சியோடு ஆனந்தப்பட்டார்கள். 2500 என்பது சாதாரண தொகை அல்ல, ஏழை எளிய மக்களுக்கு எவ்வளவு பெரிய பலன் கிடைத்தது என்பது தெரியும். அப்படிப்பட்ட புண்ணியங்களை நல்லவற்றை எம்ஜிஆர் வழியிலே அம்மா வழியிலே செய்கிற இந்த அரசு இப்படி செய்கிற காரணத்தினால்தான் இன்னைக்கு நாட்டிலே கொட்டோ கொட்டோ என்று மழை குட்டுகிறது. நிறையாத அணை கிடையாது, நிறையாத குளம் கிடையாது, தண்ணீர் பஞ்சம் என்பது தமிழ்நாட்டிலே கிடையாது. ஆகவே இப்படி வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு அரசை இந்த நாட்டுக்கு தந்த புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என்கின்ற அற்புதமான சக்தியை வணங்குகிறோம். இன்றைக்கும் நாங்கள் வணங்கி கொண்டிருக்கிறோம். என்றைக்கும் ஒரு புகழ் நடிக்க நாங்கள் உழைப்போம். நன்றி, வணக்கம். தீப்புரி முருகேசன் ஐயா அவர்கள் நிறைய கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டாங்க. எம்ஜிஆரோட அவர்களோட இருந்த மலரும் நினைவுகளெல்லாம் நம்ம கிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க. அவங்களுடைய பேச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவங்களுக்கு நான் இங்க தினத்தடி குழுவின் சார்பாக நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, நன்றி, நன்றி. என்னுடைய வயசு 48 வயசாவது, எனக்கு ஓட்டு போட்டு காலத்திலிருந்து இன்றைய வரைக்கும் நான் இரட்டலையும் தான் போட்டிருக்கேன். என்னோட ஆயுதப்பண்ணாலிருந்து என்னுடைய வீட்டு அனைத்து பேருமே இரட்டலையும் தான் போடுவோம். எம்ஜிஆருடைய ரசிகர் அப்பா அந்த காலத்துலேருந்து இருக்காங்க. ஆனால் அதே மாதிரி அம்மாவுடைய விசுவாசம் மாதிரி நாங்கள் இருந்துருக்கோம். ஆனால் இப்போ வந்து நம்ம முதலமைச்சர் எடப்பாடி அண்ணன் ஓபிஎஸ்னு 2000 ரூபாய் அறிவிச்சு வந்து கஷ்டப்பட்ட மக்களுக்கு கண்ணீரை துடைச்சி விட்ட மாதிரி இருந்தது. இந்த கொரோனா நேரத்தில் சங்கடப்பட்ட நேரத்தில் 2000 ரூபாய் கொடுத்து பொங்கலை இனிமையாக கொண்டாடி மறுபடியும் அம்மாவுடைய ஆட்சி தான் மலரும்னு எல்லா மக்களும் சொல்கிற அளவுக்கு எடப்பாடியும் ஓபிஎஸ்னு நல்லா சொல்லிவிட்டாங்க. மக்கள் எல்லாருக்கும் கேட்குறாங்க, அனைத்து அடுத்த 2021 அம்மாவுடைய ஆட்சி தான் மலரும், அடுத்த எதிரியை அடிச்சு விரட்டி விடுவோம், அந்த அளவு தான் நடக்கும். வணக்கம், ரொம்ப நன்றி. நன்றி ஐயா, நன்றி, நன்றி. வணக்கம் நேயர்களே, நாம இப்ப எங்க இருக்கோம்னா திருநெல்வேலி மாவட்டம் 50வது வார்டு பகுதியில தான் நம்ம இருக்கிறோம். அதாவது எம்ஜிஆர் பிறந்தநாள், அதாவது 104வது பிறந்தநாளை முன்னிட்டு நாம ஒவ்வொரு ஏரியாவா போய் நம்ம பேட்டி எடுக்கிறதா நம்ம இருக்கிறோம். அந்த வகையில 50வது வார்டு உறுப்பினர் நம்ம வட்ட செயலாளர் செல்வராஜ் அவர்கள் நம்மளே இருக்கிறாங்க. அவங்களோட எம்ஜிஆர் பத்தி நம்ம கருத்துக்களை கொஞ்சம் கேட்போம், வாங்க. திமுக விலகி புதுசா கட்சி ஆரம்பிக்கும் போது நாங்க அவருக்கு உறுதுணையா எல்லாமே இருந்து கட்சியை நல்ல முறையை செம்மையா நடத்தணும் அப்படி நடத்திட்டு இருக்கும் போது புரட்சி தலைவர் ஆட்சிக்கு வராரு. ஆட்சிக்கு வந்து புரட்சி தலைவர் வந்து ஏழை மக்களுக்கு என்ன பண்ணணும் அதை உன்னிச்சமா பண்ணாங்க. ஏன்னா எல்லாத்துக்கும் தெரியும், சத்தோடு கொண்டு வந்தார், இந்த மாதிரி நிறைய திட்டங்கள் கொண்டு வந்தாங்க. வேலை கொண்டு அவர் மறைவுக்கு அப்புறம் அம்மா அதை எடுத்து நடத்துனாங்க. அம்மா அதுலேருந்து தலைவர் வந்து ஒரு படி அதிகமாக தான் அம்மா பண்ணிச்சு. அம்மாவுடைய வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு உரிமை, எந்த முடிவு எடுத்தாலும் அம்மா வந்து பின் வாங்கவே வாங்கார். அம்மா உடல் நினைச்சதை முடிச்சே தீரும் அப்படின்னு அம்மா அம்மாவுக்கு மறைக்கும் மறைவுக்கு அப்புறம் முதலமைச்சர் எடப்பாடியும் ஓபிஎஸ் அவர்களும் யூபிஎஸ் அவர்களும் சிறப்பாக சென்னாட்டில் நல்ல முறையில் ஆதிக்கணும். அவங்களுக்கு நல்ல உறுதுணையாக இருக்காங்க. இப்போ பொங்கலுக்கு கூட 2500 ரூபா பரிசு வாங்கினாங்க. அம்மா கூட 100 ரூபா கொடுத்தாங்க, அப்புறம் அரசுண்டு கருந்து தான் கொடுத்தாங்க. இவர் வந்து முழுக்கணமும் கொடுத்து 2500 ரூபாய் கொடுத்தாப்புல
அது வந்து ஏழை மக்கள் வந்து ரொம்ப 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 எடப்பாடி பன்னீர்செல்வர்களையும் ரொம்ப ரொம்ப வரவேற்காங்க. முதலமைச்சர் ரெண்டு பேருமே இன்னைக்கு இனப்பெரியாம இருந்து தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்காங்க. மீண்டும் அதிமுக ஆட்சி மலரும் ரெட்ட லட்சம் என்னை வரும். அதாவது 104வது பிறந்த நாளை முன்னிட்டு வட்ட செயலாளர் அவர்கள், முன்னாள் கவுன்சிலர் அவர்கள் நம்மிடையே நிறைய கருத்துக்களை பகிர்ந்துட்டாங்க. எம்ஜிஆரோட ஆட்சி காலம் தான் இருக்கிறதுல தமிழ்நாட்டின் பொற்காலம் அப்படிங்கிற அளவுக்கு எம்ஜிஆர் அவர்கள் வாழ்ந்து சாதிச்சுட்டு போயிருக்காங்க. அந்த வகையில ரெண்டாவது நம்ம பார்க்க போற நேர் வந்து நம்ம செயலாளர் அவர்களை பார்க்க போறோம். பேரவை செயலாளர் வாழ்த்து தெரிவிக்கிறோம். தலைவர் அவர்கள் நல்ல நன்மை செஞ்சிருக்காங்க மக்களுக்கு. அதேமாதிரி அதுக்கப்புறம் அம்மாவும் நல்ல செயல்பாடில் நல்ல முறையாக நாங்கள் செயல்பட்டு வருகிறோம். அதுக்கப்புறம் அவர்களும் நல்ல திறனாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ 2500 கொடுத்து மக்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக தான் இருக்கு. அதே ஒரு சிலவர் இன்னைக்கு வர யாருமே இந்த அளவுக்கு பண்ணாத அளவுக்கு 2500 கிடைச்சி எங்களுக்கு ரொம்ப பிரதமரை சந்தோஷத்தை கொடுத்துருக்கு. 100 அம்மா கொடுத்த போது கூட நாங்கள் அந்த 100 நல்ல பொங்கல் விட்டு எல்லாம் இது பண்ணோம். இப்போ 2500 இதை விட ரொம்ப மன சந்தோஷமாக இருக்கிறோம். அதனால் என்னைக்குமே மக்கள் மத்தியில் கேட்டால் ஓட்டு ஃபுல்லாகவே அவங்களுக்கு தான், எங்கள் ஓட்டு பார்த்துக்கல எல்லாமே அப்படின்னு சொல்லி மக்கள் மனசு. நாங்கள் சரி வியாபாரம் பார்த்தா லைன்லலாம் வியாபாரத்துக்கு போகும்போது விசாரிக்க போய் சொல்கிறாங்க, கஷ்டப்பட்ட ஆள்கிட்டலாம் கேட்க போய் சொல்கிறாங்க இந்த மாதிரி பண்ணுறது யாருமே தற்கரியமே கிடையாது. எம்ஜிஆர் காலம் மாதிரி தலைவராக வந்து 11 வந்துட்டோம். அதுக்கப்புறம் இன்னும் அதுக்கப்புறம் செயலாளராக வந்து ஒரு 11 இருக்கு. ஆனால் எங்கள் குடும்பம் ஃபுல்லாகவே அண்ணாத்தீங்க தான், ஏடிஎம் கேட்கும் மாற்று எதுவுமே கிடையாது. எங்கள் வீட்டில் 16 ஓட்டு இருக்குன்னா 16 ஏடிஎம் கேட்கலாம், மற்ற எந்த ஓட்டுக்குமே கிடையாது. அண்ணாத்திமுகன்னா அண்ணாத்திமுக தான் உறுதிமையாக சொல்லுவோம். விவசாயிகளுக்கு நிறைய உதவிகள்லாம் செஞ்சுட்டு வராங்க எடப்பாடி, அவங்க எடப்பாடி ஐயா இதே இது போன்ற நிறையா உதவிகள்லாம் செஞ்சுட்டு வராங்க. அதை பற்றி உங்களோட கருத்துக்கள் இருக்கா? விவசாயிகள் பண்ணிக்கிட்டு வராங்க ஐயா, பண்ணிட்டு தான் வராங்க. அதே மாதிரி இப்போ இந்த பயிரெல்லாம் இதாகிட்டுன்னு சொன்னோம்னா அன்றைக்கி இப்போ இடவில் கூட ஐயா சொல்லுங்க அந்த நெஸ்டடி அதெல்லாம் நாங்கள் இது வழங்கிடுவோம் இது பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி ஐயா சொல்லிடுறோம். எல்லாம் திருப்தியாக நன்றி.